அதிகாரத்தோடு அன்பாக பேசுங்கள். நஹ்மதுல்லாஹ் அல்அஸீம் நுஸல்லி வ நுஸல்லி அல ரசூலில் கரீம் அம்மா பஅத். எல்லோருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்கும் பாசத்திற்கும் என் நேசத்திற்கும் என் சுவாசத்திற்கும் அப்படின்னு ஒருத்தன் உங்களை பார்த்து சொல்றான்னா ஆறடி குழி நோண்டிட்டான் அர்த்தம். யாருமே அதிகாரத்திற்கும் நேசத்திற்கும் சொல்ல மாட்டாங்களே. சரியா, அதே உங்களை பார்த்து உயிரினும் உயிரான அப்படின்னா உயிரை புடுங்க போறான்னு அர்த்தம். அதே என் உயிருக்கும் மேலான அப்படின்னா கபர்ல அடக்க போறான்னு அர்த்தம். சரிங்களா, அதுதான் இவ்வளவு நேரமும் அவன் சொல்லிட்டு போயிருக்காங்க. வேணா இந்த மூணு பேர்த்த பாருங்க, தடிக்கிற குச்சிய கொண்டு வந்து பேச வச்சிருப்பேன். ஆனா ஒரு ஆதாரத்தோட வந்திருக்கேன். என்னன்னா, அவங்க டீம்ல இருக்கிற ஆள் முசமில் பாய தனியா கூட்டிட்டு போய் சட்டைய திறந்து பாருங்க, அங்க அங்க அன்பு பதிஞ்சிருக்கும். உண்மையிலே சொல்றேன், இத வச்சு பார்த்தா என்ன தெரியுது, அதிகாரத்தை தெரியுது. எல்லா அதிகாரமும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாம அன்புக்கு நடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காருன்னு தெரியுது. குற்றம் செய்தால் அந்த இடத்தில் சீர்திருத்துவதற்கு கண்டிப்பான அதிகாரம் தான் தேவை என்று அவர்களே அத்தாச்சு, அவர்களே அத்தாச்சு. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், ஒருத்தனோ ஒருத்தியோ திருடிட்டா அவனுக்கு கூலி கேக்கு கொடுக்கறது இல்ல, அவனுக்கு கூலி கைய வெட்டுறது. முசமில் பாய் பேசுறது பார்த்தா திருடியவனுடைய கைய வெட்டக்கூடாது, அவன் வந்தா அவனுக்கா கைய தட்டணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா தானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துக்த யது ஸாரிக், திருடியவனுடைய கையை வெட்டுங்கள், ஃபி ருபுஉ தீனாரி ஃபஸாயிதன், கால் தீனார் திருடினாலும் அவனுடைய கையை வெட்ட வேண்டும், கால் தீனார் திட்டி திருடினாலும் அவனுடைய கையை வெட்ட வேண்டும். இதுதானே ஒரு அதிகாரம். அந்த இடத்தில் அதிகாரத்தை கொடுக்கும் போதுதான் இதற்கு பின்னால் இருக்கின்ற 1000 பேர் திருந்துவார்கள் என்பதில் இருக்கிறது. அவனை கூப்பிட்டு, ஏப்பா நீ திருடுனியா, என்ன திருடுனியா, இது கேட்டீங்களா? பிலாலஸ் வந்து சொன்னாங்க, ஒருத்தன் வாட்ச் திருடிட்டானாமா, அவன் வந்து யாருன்னே சொல்லலையாமா, எப்படி மறைச்சாங்க பாத்தீங்க, இப்போதைக்கு வரும்னு சொன்னாரு. நான் கூட நீங்க சோப்புல கை விட்டுறத பார்த்தோன்னு வாட்சியை தான் எழுந்து போறீங்க. ஏன்ட்ட கொடுத்து வச்சிருந்தாரு, அது உள்ள கீழே வச்சிருக்கேன். நடுவர் அவர்களே, எத்தனை எத்தனை கொலைகளும் எத்தனை எத்தனை கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பேப்பரிலும் எடுத்து பார்த்தால் அந்த இடத்தில் கொலைகள் இல்லாத பக்கங்கள் இல்லை. தன் காதலி தன் காதலை ஏற்றுக்கொள்ளாமல் போனதுனால் ஆசிடு முட்டையை தூக்கி வீசிட்டு ஓடுறான். அதோடு அவனுடைய அந்த பெண்ணின் வாழ்க்கை முடிவடைகிறது. அந்த முகம் போல் அந்த பெண்ணின் வாழ்க்கையும் கசிந்து நிற்கிறது. இதுக்கு நல்லா சொல்கிறான் குர்ஆனிலே, அன்நஃப்ஸு பின்நஃப்ஸ், உயிருக்கு உயிர், வல் ஐன பில் ஐன், கண்ணுக்கு கண்ணு. ஆசிட் ஊத்தினா மூஞ்சிலே ஆசிட் ஊற்ற வேண்டும். ஏன்? அவனுடைய கழுத்தை வெட்டினாலும் இவன் கழுத்தை வெட்ட வேண்டும், இவன் கழுத்தை வெட்ட வேண்டும் சொல்லிட்டு அல்லாஹ் நடுவுறவருக்கே ஒரு ஆயத்தை இறக்குறான். என்னன்னா, யான் அவன் சட்டத்தை தீர்ப்பு நான் சொல்ற மாதிரி ஏத்தாம வேற ஒரு மாதிரி ஏற்றுகிறோ அவருக்கு அவர்கள் தான் அநியாய கூட்டத்தில் சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றான். நீங்க அன்புக்கு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா அநியாய கூட்டத்துல சேர்ந்தோம் நான் சொல்ல அல்லாஹ் சொல்ல. ஆமா, நடுவர் அவர்களே, இதையெல்லாம் தாண்டி நாம் பார்க்கின்ற இன்றைய செய்திகள் எத்தனை எத்தனை பாலியல் வன்கொடுமைகள்,
எத்தனை எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் இன்று நடக்கிறது. ஏன் கேட்டால், அதை பார்த்தால், யோசித்தால் இவ்வளவுமாயிருக்கிறது என்று உச்சகட்டத்தில் கற்பழிப்புகள். இன்றைய கற்பழிப்புகள், நேற்று கிடைத்த செய்தி, நேற்று கிடைத்த செய்தி, துபாயிலே விபச்சார விடுதிகளில் 90% இஸ்லாமிய பெண்மணிகள் இருக்கிறார்கள். 90% இஸ்லாமிய பெண்மணிகள் இருக்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், எங்களிடம் வந்து அன்பான வார்த்தைகளால் பேசி எங்களுடைய மனதை மாற்றி இங்கு கொண்டு வந்து விற்றுவிட்டுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இல்லனா கேட்கிறேன், ஒரு கற்பழிக்கப்பட்ட பெண்ணின் தாயிடம் போய் கற்பழித்தவனை என்ன செய்யலாம் என்று கேட்டால் அவள் என்ன அவனுக்கு திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று சொல்லுவாளா? துண்டு துண்டாய் வெட்ட வேண்டும். ஏன், ஒருவன் கொள்ளையடிக்கிறான், கொள்ளையடித்த வீட்டாரிடம் போய் கொள்ளையடித்தவன் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா அவன் 6 சோறு போடுங்கன்னு சொல்லுவாளா? யார் சொல்லுவா? மிலால் எதிர்த்தவனு சொல்லுவாரு, அன்பா சொல்லுவாரு, 3 நான் சாப்பாடுவாரு. இதையெல்லாம் தாண்டி ஏன் நான் சொல்ல வருகிறேன் என்றால், சாதாரண குதிரை குடும்பத்தை சேர்ந்தவள் தான் அந்த 8 வயது குழந்தை ஆசிரியர். சாதாரண குதிரை மேய்க்கின்ற தொழிலாளியினுடைய பெண் தான் 8 ஆசிஃபா. 16 பையன் அவளிடம் போய் அன்பான வார்த்தைகள் கூறி வைக்க கூடாத இடத்தில் கை வைக்கிறான். ஆசிஃபா பார்க்கிறாள், ஏதோ தவறு நடக்குதுன்னு ஓட பார்க்கிறாள். கல் எடுத்து தலையிலே போடுகிறான். மயக்கப்பட்டு கீழே விழுகிறாள். ஆசிஃபா தூக்கி கொண்டு போய் பிளாஸ்டிக் கவர் மேல வச்சு போதை கொடுத்து கொடுத்து மகனும் அவனுடைய தந்தையும் அந்த கோயிலினுடைய தர்ம கர்த்தாவும் அவனுடைய நண்பனும் ஏன் போலீஸ்காரனும் செஞ்சு தொடர்ந்து 4 5 பேர் கற்பழிக்கிறார்கள். ஒரு கட்டத்துல இந்த ஆசிஃபா குழந்தை ஒரு கட்டத்தில் இவளை சாவடித்து விடலாம் என்று யோசிக்கிறார்கள். செய்ய தெரிஞ்சவனுக்கு எப்படி சாவடிக்கணும்னு தெரியல. அந்த பெண்ணை அப்படியே திருப்பி போட்டு கழுத்தை இழுத்து முதுகெலும்பை உடைக்கிறான். தூக்கிட்டு போய் ஒரு ஏருக்கு கீழே போடுறாங்க. கொஞ்சம் ஆசிஃபாவுக்கு உயிர் இருக்கிறது, கொஞ்சம் அந்த உயிர் இருக்கிறது கொஞ்சமாய். அப்ப பார்த்த 5 மீண்டும் செய்யலாம் என்று தொடர்ந்து செய்கிறார்கள். உடலுறவு என்னவென்று தெரியாத அந்த ஆசிஃபாவுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பார்க்கணும். உடலுறவு என்றாலே என்ன என்று தெரியாத அந்த ஆசிஃபாவுக்கு எப்படி இருக்கும்? ஏன் 16 டிசம்பர் 2012 நிர்பயாவை 6 சேர்ந்து பஸ்ஸில் வைத்து கற்பழிக்கும் போது அண்ணா என்ற விட்டுங்கண்ணா என்று சொல்லும் போது அந்த ஆடியோவை நம் காதில் கேட்கும் போது நம்மளுடைய ரத்தம் கொதிக்கவில்லை? அவனை பார்க்கும் போது ஏன் பிலால் அடிக்கடி சொல்லுவார்கள், இவனெல்லாம் நிக்க வச்சு சுடணுண்டா, இவனெல்லாம் நிக்க வச்சு சுடணுண்டா என்பார்கள். அவர்களுடைய டைலாக்கே நான் சொல்றேன். இன்று ஆசிஃபாவும் இல்லை, நிர்பயாவும் இல்லை, அபிநயாவும் இல்லை. காரணம் என்ன? இவர்கள் எல்லாம் மௌத்தாயி கபருக்குள்ளே இருக்கிறார்கள். செஞ்சவன் இன்னும் திருந்திட்டே இருக்கான். செஞ்சவன் இன்னும் எங்கெங்கயோ போய்கொண்டேதான் இருக்கிறான். அடுத்தடுத்து அவனுடைய நேத்து பார்த்த ஒரு செய்தி, 53 சிறைக்கு சென்றவன் மீண்டும் கைது. 53 சிறைக்கு சென்றவன் மீண்டும் கைது. ஏன்டா இப்படி அப்படின்னு கேட்டா, அங்கேயே அன்பா தான் பாத்துக்கிறாங்க, இங்க எதுக்கு ஜெயில அன்பா தான் பாத்துக்கிறாங்களாமா? 3 கரெக்டா சோறு போடுறாங்க, வாரத்துக்கு 1 டிவி போடுறாங்க, சினிமா போடுறாங்க, அதுல எப்படி கொள்ளை அடிக்கணும்னு பாத்துறேன். மறுபடியும் வெளியே வந்தா மறுபடியும் கொள்ளை அடிச்சுட்டு உள்ள போயிடும். இதுதான் வாழ்க்கை. பார்த்தால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள், அவர்களை பெற்றுக் கொள்ளும் போதெல்லாம் அவர்களை வெட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களை பார்த்தால் அந்த இடத்தில் அதிகாரத்தை செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
நான் சொல்ல வருது, நான் சொல்ல வருவது, அன்பானவர்களே நீங்க பேச வருவதற்கு முன்னால் உங்களுக்கு முன் ஆசிஃபா நிற்கிறாள் என்று பேசுங்கள். உங்களுக்கு முன்னால் அபிநயா நிற்கிறாள் என்று பேசுங்கள். நடுவர் அவர்களே உங்களுக்கு அதான் சொல்றேன், உங்களுக்கு முன்னால் பல குற்றங்கள் நிற்கிறது, அதற்கு அன்பு என்று சொன்னால் அதற்கு ஆதரவு அளிக்கிறீர்கள் என்று பெயர். அதற்கு அதிகாரம் என்று பெயரிட்டால் அதற்கு சரியான தீர்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்று பெயர். எல்லாம் வல்ல அல்லாஹ் அறிவான். வாஹிர் தஅவான் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிகாரமே ரொம்ப அதிகாரமா தான் பேசி, ஆனா ரொம்ப சென்டிமெண்டா டச் பண்ணிட்டாரு. சிரிச்சு மூஞ்சி எப்படி ரொம்ப யோசிக்க வச்சுட்டாரு. நானும் பார்த்தேன், எல்லாமே நேரா டெல்லிக்கு ஆசிஃபாவுடைய சூழ்நிலைக்கு போயிட்டாங்கன்னு நினைச்சேன். எல்லோருடைய உள்ளத்திலும் அந்த நிகழ்வுகளை அப்படியே யோசிக்க வைத்து விட்டார். எல்லாருடைய அமைதியும் அந்த வார்த்தைகள்ல சிந்தனை பூரா அங்க போயிருச்சுங்கிறத காமிச்சிருச்சு. அல்ஹம்துலில்லா, உள்ளத்தை தொடுகின்ற பேச்சு மிகச்சிறப்பான முறையில் அதிகாரமே என்பதை அதிகார துணியிலேயே பேசியிருக்கிறார். அதுவும் ஒரு ஹைலைட். அன்பா பேசினவங்க அன்பளவு அன்பா சாந்தமா பேசினாங்க. அதிகாரமே பேசுறவங்க எல்லாம் சவுண்டா ரொம்ப அதிகாரமாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வர்ற அதிகாரம் எப்படி பேச போறாருன்னு தெரியல. சரி, பார்த்துக்குருவோம் அதையும். அதுக்கு முன்னால அவர் வந்து அதிகாரம் செய்யறதுக்கு முன்னால அன்புதான் அப்படின்னு சொல்லி பேசுவதற்காக வேண்டி என்ன சட்டத்திட்டங்கள், வெறும் நாலு விஷயம், ஊர் உலகத்துல நாலு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அதிகாரம் இல்லாததுனாலதான், அதிகாரத்தினாலதான் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லிடலாமா? இந்த உலகம் இயங்குவது அன்பால் தான், அன்பை கொண்டுதான் எல்லாமே, மனுஷன் திருந்துறதே அன்புல தான் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக வேண்டி வருகிறார் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் குஹாரி ஏஎஸ் அப்துல் கரீம் ஃபைசி ஃபயாசி ஹஜரத் குல்லா அவர்கள். வாருங்கள், அன்பொழுக அள்ளித்தார்கள்.